Hi, hello, welcome and B. Now, Garvin, Xiaomi கிட்ட இருந்து இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல Xiaomi 11T Pro 5G அப்படிங்கற ஒரு புது ஸ்மார்ட்போன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட்போனுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஹைப்ல தான் இருந்துச்சு. அதுக்கான மெயின் காரணம் இந்த ஸ்மார்ட்போன்ல Snapdragon 888 பவர்டு ஸ்மார்ட்போனா 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் 120 Hz refresh rate மாதிரியான ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாம கேமரா சென்ட்ரிக்கா நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்மார்ட்போன்ல கொண்டு வர போறோம் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இந்த ஸ்மார்ட்போன்ல அப்படி என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, என்ன பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க, இந்த ஸ்மார்ட்போன் அந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இல்லையா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க Xiaomi உடைய புது ஸ்மார்ட்போன் Xiaomi 11T Pro பத்தி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன்னு பார்க்கும்போது புதுசாக ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நமக்கு பழக்கப்பட்ட ஒரு டிசைன் தான். ஷவுமியுடைய மீ 11X Pro அந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன மாதிரியான டிசைனில் இருந்துச்சோ சிமிலரான ஒரு டிசைன் தான். லைட்டாக கொஞ்சம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பட் பெரிய லெவலில் பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்குது. 11X Pro எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த பேக் சைட் லுக்குமே பார்க்குறதுக்கு இருக்குது. அந்த வகையில் டிசைனில் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கொண்டு வரல. கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது மொத்தம் 3 கலர் ஆப்ஷனில் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒயிட் அண்ட் திக்னஸ் 204 கிராம்ஸ்க்கான ஒயிட், 8.8 mmக்கான திக்னஸோட இந்த Xiaomi 11T Pro ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் weight and thickness கொஞ்சம் Mi 11X Proல இருந்து இங்கே கொஞ்சம் weight அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி. ஏன்னா பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்காங்க. இங்கே மொத்தம் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஹைப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக கூட Xiaomi 11X Hypercharge அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்களே, அதில் யூஸ் பண்ண சேம் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அதே 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கை அப்படியே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது இப்போ தான் புதுசாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி Xiaomi 11a Hypercharge அந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் Xiaomi 11a Hypercharge இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க அப்படின்னாலுமே இப்போ வரைக்கும் இந்த 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட Xiaomi 11a Hypercharge அந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மெயினாக ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஏறிடுது. கிட்டத்தட்ட 15 to 17 மினிட்ஸில் 100% சார்ஜ் பண்ணிக்க முடியுது. அந்த வகையில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுது. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. எந்த ஒரு இஷ்யூவும் ஃபாஸ்ட் சார்ஜிங்னால இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இல்ல அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அதே 120 வாட்ஸ்க்கான ஹைப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த Xiaomi 11T Proலயும் யூஸ் பண்றாங்க. அப்படின்றதுனால கண்டிப்பா ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். கண்டிப்பா 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டியை கிட்டத்தட்ட 17 மினிட்ஸ்ல 100% சார்ஜ் பண்ற அளவுக்கான கேப்பபிலிட்டி இந்த 120 வாட்ஸ்க்கான சார்ஜருக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னாலே ஒரு நல்ல டிஸ்பிளே தான். ஒரு அட்ராக்டிவான டிஸ்பிளே ஃபீச்சர் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 6.67 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் 10 பிட்கான ஃப்ளாட் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த AMOLED பேனல் பொறுத்த வரைக்கும் A+ சர்டிஃபைடு AMOLED பேனல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கிரேட் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல குவாலிட்டியான ஒரு AMOLED டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 480 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது, 1000 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், டால்பி விஷன் HDR 10 ப்ளஸ்க்கான சப்போர்ட், கார்னிங் ஓலாக்லஸ் பிக்டஸ்க்கான ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே வைஸ் பக்காவாக ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே கண்டிப்பாக ஒரு A கிரேடர்னு ஒரு டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேக்கு அடுத்தபடியாக பர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பீக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய Snapdragon 888 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த Snapdragon 888 சிப்செட்டை பற்றி நம்ம புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. லாஸ்ட் இயருடைய மோஸ்ட் பவர்ஃபுல் சிப்செட்டாக இருந்த ஒரு சிப்செட் தான் இந்த சிப்செட். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் பீக்காக இருக்கும். Adreno 660 அப்படின்ற GPU தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கேமிங் கிராஃபிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அதோட இதில் LPDDR 5க்கான ரேம் டைப், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட இந்த ஒரு சிப்செட் அப்படின்றது நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இது ஒரு 5G சப்போர்ட் இருக்கக்கூடிய சிப்செட் தான். 5G பேண்டுன்னு பார்க்கும்போது மொத்தம் 13 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் 5G பேண்டும் நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறையவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு ஒரு வேறு லெவலான பீக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கேமிங் ஆகட்டும், நார்மல் டே டு டே யூசேஜ் ஆகட்டும், இல்லை எடிட்டிங் பர்பஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த சிப்செட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய Snapdragon 888 ஒரு பீக்கான பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல பீக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த Xiaomi 11T Pro லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட்லயும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கதா சொல்லிருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப்னு பாக்கும்போது ஃப்ரண்ட் சைடு ஒரே ஒரு செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.45 கான அபேச்சர் வெளியிட கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமரால மேக்ஸிமம் 1080 பிக்சல் 60 fps கான ஃப்ரேம் ரேட்டோட வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த செல்ஃபி கேமரால லோ லைட் செல்ஃபிக்காகவே ஸ்பெஷலா செல்ஃபி நைட் மோட் அப்படின்ற ஒரு மோடும் கொடுத்திருக்கதா சொல்லிருக்காங்க. சோ இந்த மோட் மூலமா லோ லைட்லயும் இன்னும் கிளாரிட்டியா இன்னும் கிளியரா நம்மளால செல்ஃபி போட்டோஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கம்பெனி சைடுல இருந்து கிளைம் பண்ணிருக்காங்க. அதுவே ரியர் கேமரான்னு வரும்போது இங்க பேக் சைடு ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.75 கான அபேச்சர் வெளியோட சாம்சங் உடைய Samsung HM2 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் f2.2 கான அபேச்சர் வெளியோட 120 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூட கொடுத்திருக்காங்க. அது போக 5 மெகா பிக்சலுக்கான டெலி மேக்ரோ சென்சார் இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூணு கேமரா தான் இங்க பேக் சைடு நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ரியர் கேமரால இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங் ஃபீச்சர்ஸ்னு பாக்கும்போது 50 ப்ரொஃபஷனல் டைரக்டர் மோட் அப்படின்ற மோட் கொடுத்திருக்காங்க சொல்லிருக்காங்க. சோ ப்ரோ டைம் லேப்ஸ் சினிமேட்டிக் ஃபில்டர் ஆடியோ ஜூம் மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் இதுல ஒன் கிளிக் ஏஐ சினிமா அப்படின்ற மாதிரியான ஒரு மோட் கொடுத்திருக்கதா சொல்லிருக்காங்க. இந்த மோட் மூலமா ஜஸ்ட் ஒன் கிளிக்ல ப்ரோ லெவலான எடிட்டிங்கோட சினிமேட்டிக் லெவலுக்கான ஷார்ட்ஸோட நம்மளால வீடியோ ரெக்கார்டிங்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து டிஃபால்ட்டா பண்ணிக்க முடியும். எந்த ஒரு எடிட்டிங்கும் நாலேஜும் இல்லாம ஜஸ்ட் ஒன் கிளிக்ல இந்த லெவலுக்கான எடிட்டிங்கோட நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில கண்டிப்பா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆடியோ ஜூம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இது என்ன ஜூம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வீடியோவை ஜூம் பண்றது மட்டும் இல்லாம வீடியோவை ஜூம் பண்ணும்போது அங்க நம்ம என்ன ஆப்ஜெக்ட் ஜூம் பண்ணி எடுக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்ட் உடைய ஆடியோவையும் ஜூம் பண்ணி நமக்கு கேப்சர் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரியான சில இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதோட இந்த ஸ்மார்ட் போன்ல மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் பார்க்கும்போது 8K HDR வீடியோஸ் 30 fps கான ஃப்ரேம் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் போன்ல ரியர் கேமரால இருந்து நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில 8K HDR வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுத்தது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு இந்த ரியர் கேமரால ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அந்த வகையில கேமரா சென்ட்ரிக்காவும் இந்த ஸ்மார்ட் போன்ல ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் என்னதான் flagship செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போனை அவங்க லான்ச் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்மார்ட் போன்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நம்ம கொடுக்கல ஏன்னு தெரியல. ஜஸ்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்றத இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பார்க்கும்போது டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்கான சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. டெடிகேட்டட் எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட் இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம கிடையாது. ரெண்டு சிம் ஸ்லாட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் 3.5mm கான ஆடியோ ஜாக் மாதிரியான ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம கிடையாது. மற்றபடி பிரைஸ் செக்மெண்ட்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன் இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு 40,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக பேஸ் வேரியன்ட் 8+128GB கான வேரியன்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இது போக 8+256GB கான வேரியன்ட் 42,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 12+256GB கான வேரியன்ட் 44,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல இந்த ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இதனுடைய ஃபர்ஸ்ட் சேல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 19 ஜனவரி மதியம் 2 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல நமக்கு கூப்பன் ஆஃபர் 500 ரூபீஸ் கூப்பன் ஆஃபர் இனிஷியலா இந்த ஸ்மார்ட் போன் இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் 500 ரூபீஸ் கூப்பன் ஆஃபர் அப்ளை பண்ணி இன்னும் ஒரு 500 ரூபீஸ் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இனிஷியலா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கார்டு ஆஃபர்ஸ் எல்லாமும் இந்த ஸ்மார்ட் போனுக்கு இருக்கு. அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது இன்னுமே கம்மியான பட்ஜெட்டுக்கு உங்களால இந்த ஸ்மார்ட் போன் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Xiaomi 11T Pro வர்த்தா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஓகேவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்டான ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இருக்கு. ஏன்னா டிஸ்பிளேல ஸ்டார்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி கெப்பாசிட்டி கேமரா செக்மெண்ட் எல்லா ஃபீச்சருமே ஓரளவுக்கு ரீசனபிளான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரா தான் இந்த ஸ்மார்ட் போன் நம்ம கொடுத்திருக்காங்க. அதுல டிஸ்ப்ளேன்னு பார்க்கும்போது 10-bit டிஸ்ப்ளே இங்கே ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சரா இருக்கு. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 888 அட்ராக்டிவா இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்ல 120 வாட்ஸ் ஹைப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது அட்ராக்டிவா இருக்கு. அதே மாதிரி கேமரா செக்மெண்ட்ல 8K கான வீடியோ ரெக்கார்டிங் ரியர் கேமரால கொடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரா இருக்கு. அந்த வகையில ஓவரால் எல்லா ஃபீச்சருமே நமக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க. பட் என்ன ஒரே ஒரு டிராபேக்னா இதுல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஏன் கொடுக்கல அப்படின்றது தான் ஒரு சின்ன டிராபேக்கா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. மற்றபடி எல்லா ஃபீச்சரும் இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட் 40,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ரீசனபிளான ஸ்பெக் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலி தோணுது. அந்த வகையில இந்த 40,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Xiaomi 11T Pro ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா டீசென்டான ஸ்மார்ட் போனா தான் இருக்கு. மற்றபடி இப்போ Xiaomi இந்த 11T Pro ஸ்மார்ட் போனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் செக்மெண்ட்டை பார்த்ததுலேருந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போனை பற்றி என்ன தோணுது, நீங்கள் இந்த ஸ்மார்ட் போனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.